ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேபிகார்ன் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னாக்கா, இதில் வந்து கார்ன்ஃப்ளோரு ஒரு டேபிள் ஸ்பூனு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மைதா ஒரு டேபிள் ஸ்பூனு, அண்ட் தென் அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு காரம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எண்ணெய் வந்து போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செய்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னே வந்து நம்ம வந்து இந்த இதெல்லாம் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும். இப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறதுனால ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக வீசி போட்டு வைக்கலாம். காஞ்சிச்சா இல்லையான்னு வந்து எண்ணெய் காஞ்சிச்சா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வரணும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து இதே மாதிரி போட்டிருக்கலையே அதே மாதிரி பண்ணிக்கணும். இது வந்து 2வது தடவை வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் பாயில் ஆகணும். நல்லா வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃப் ஆகிடுது. இன்னும் வந்து நல்லா வந்து குக் ஆகணும். இது இந்த பவுலில் இந்த கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வேணாம். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆனியன்னு இந்த மாதிரி கேப்சிக்கமும் லைட்டாக வந்து பச்சை மிளகா மிளகாத்தூள் போட்டு வந்து செஞ்சுருக்கோம். வாசி இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியனும் கேப்சிக்கமும் எல்லாத்தையும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். சால்ட் வந்து ஆட் ஆகட்டும். சால்ட் போட்டுட்டு அது நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கணும். அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஃப்ரை இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டமாட்டா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். வந்து இது ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிக்கோ. இது வந்து கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து டேஸ்ட் பண்ணிட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டான என்னோட ஸ்டைலில் பேபிகார்ன் மஞ்சூரியன் வந்து ரெடியாகிடுச்சு. ஸோ வீட்டிலேயே வந்து ஹெல்த்தியாக வந்து செஞ்சிடலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் மகேஸ்வரி வந்து கிரேவி போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கிரேவி கேட்டு போட்டுடலாம். நல்லா வதங்கி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஆயில் வந்து வேறு இடத்துல வந்து சொன்னால் இன்னொரு மூலம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி போட்டுக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு நல்லா வந்து பாயில் ஆகும். ஸோ இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் தடவை வந்து குக் பண்ணுறது. பாட்டி வந்து குக் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து குக் ஆகிருக்கும். போட்டு வைக்கலாம். காஞ்சிச்சா இல்லையான்னு நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிச்சா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஸோ ரிமைனிங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு வந்துருக்கேன். நல்லா வந்து காஞ்சிருக்கு.
போட்டு வந்து பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து இதே மாதிரி அதே மாதிரி பண்ணிக்கணும். இது வந்து ரெண்டாம் தடவை வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் பாயில் ஆகணும், நல்லா வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃப் குக் ஆகிடுது, இன்னும் வந்து நல்லா வந்து குக் ஆகணும். இது வந்து கிரேவி போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கிரேவி கேட்டு போட்டுடலாம். நல்லா வதங்கி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஆயில் வந்து வேறு எப்படி வந்துச்சுன்னா லேயர் சப்பாத்தி வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சி வச்சுக்கணும். அப்படின்னா சப்பாத்தி வந்து போட்டுருக்கோம். சப்பாத்தி வந்து போடணும். இந்த குரூப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாஃப்டான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. லேயர் சப்பாத்தி நம்ம வந்து எடுத்து போட்டுக்கும் போது இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்கான தாபா ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ அண்ட் தென் பட்டாணி வந்து முளக்கு வச்சு பட்டாணி கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தாபா ஸ்டைலு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எஸ்பெஷலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்க வேண்டியது. இது ஹை ப்ரோட்டீனானது. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலு. ஸோ பேபி கார்ன் 65 சூப்பராக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னாக்கா சப்பாத்தி பேபி கார்ன் ஃப்ரை அண்ட் தென் பொட்டேட்டோ முளைக்கட்டின பட்டு